ஜடாதரம் பாண்டுரங்கம் சோழஹஸ்தம் கிருபாநிதிம் சர்வரோகஹரன் தெய்வம் தத்தாத்ரேயம் அகம்பஜே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பிறக்கும் போதே அன்னை லட்சுமி தேவியின் அருளோட பிறக்கும் அதிர்ஷ்ட ராசிகள் ஏதாவது இருக்குதா? ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கு வந்து ஒவ்வொருத்தனுடைய ஒவ்வொரு கிரகத்தினுடைய அம்சத்தில் அவங்க பிறக்கிறது என்பது உறுதியான உண்மை. அந்த வகையில் அதிஷ்டான தெய்வங்களோட அருள் என்பது வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதா இல்லைன்றது பொறுத்து தான் அதிருஷ்டம் என்பது ஏற்படுகிறது. காரணம், செல்வம் என்பது நம்மளுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கிறது, ஒரு அவசியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. பணம் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை வந்து வாழ்றதுக்கு ஒரு தெம்பு என்பது ஏற்படுகிறது. இன்னைக்கு செல்வத்தின் கடவுளாக அம்பாள் லட்சுமி தேவியின் அருளை கிடைத்தவர்கள் எப்போதுமே பணத்துக்கு வந்து குறைவு என்பது இருக்காது. அதாவது ஒருத்தர் சந்தோஷமாக ஆனந்தமாக ஒரு மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அவருக்கு வந்து மகாலட்சுமியோட அருள் என்பது பரிபூர்ணமாக இருக்கிறது என்றதை நாம் எளிதாக எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா அந்த ஒரு லக்ஷ்மியோட அம்சம் வந்து அவங்களுக்கு இருக்கிறதுனால அவங்களுக்கு தொட்ட தொழில் எல்லாம் விசேஷமான அதிருஷ்டம் என்பது ஏற்படுகிறது. இதன் காரணமாக அந்த மகாலட்சுமியின் அருள் என்பதை பெறுவதற்காக மக்கள் பலவிதமான முயற்சிகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள். கனகதாஸ்தவம் ஆரம்பித்து இன்றைக்கி நீங்கள் வில ஒரு அதாவது வந்து எண்ணற்ற ஸ்தோத்திரங்கள், எண்ணற்ற பரிகார முறைகள் பல கோவில்களுக்கு போய் அன்னை அதிலே அதாவது அன்னை லக்ஷ்மி தேவியோட அனுகிரகத்தை பெறதுக்கு உண்டாகினு எத்தனையோ வழிகளில் வந்து அவங்க பல பரிகார முறைகள் மேற்கொள்கிறார்கள். பட் இவ எல்லாத்தையும் தாண்டி அவங்களுக்கு இயற்கையாகவே பிறக்கும்போது லக்ஷ்மி தேவனுடைய அருள் இருந்தால் எப்படி இருக்கும், லக்ஷ்மி தேவனுடைய அம்சத்தில் அவங்க பிறந்திருந்தால் எப்படி இருக்கும், இப்படின்ற சில கருத்துக்கள் நம்ம வந்து சாஸ்திரத்தில் வந்து நமக்கு வகுத்திருக்கிறது. அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது அன்னை லக்ஷ்மியின் கருணை பெற முயற்சிக்கும் போது நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லை. சில ராசிகள் மீது அன்னை லக்ஷ்மியின் அருள் என்பது இயற்கையாகவே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்ட ராசிகள் என்ன என்பதை 12 ராசிகளில் எத்தனையோ ராசி 12 ராசிகள் இருக்கிறது. ஒவ்வொரு ராசிக்கு உண்டாகின முயற்சிகள், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டாகின 27 நட்சத்திரத்துக்கு உண்டாகினவங்க அந்தந்த நட்சத்திரத்துக்கு உண்டாகின வழிபாடு முறைகள் மேற்கொள்கிறார்கள். இருந்தாலும் அவங்களுக்கு அவங்களுடைய முயற்சிகளையும் தாண்டி ஒரு அதிர்ஷ்டத்தை அவங்களை தேடி வருகிறது என்றால் நிச்சயமாக இது வந்து இயற்கையாகவே மகாலட்சுமியோட அருள் அவங்களுக்கு நிச்சயமாக கிடைத்திருக்கணும். அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது எந்தெந்த ராசிகளுக்கு அப்படி ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரிஷபராசி நண்பர்களிடம் நம்ம பார்க்கும்போது லக்ஷ்மி அண்ணன் எப்போதுமே அவர்களிடத்தில் அன்பாக இருக்கிறார்கள். ஸோ இவர்கள் ஆடம்பர வாழ்க்கையை அனுபவித்து ஏராளமான செல்வங்களுக்கு சொந்தக்காரராகிறார்கள். அவர் தன்னுடைய கடின உழைப்பு மூலமாக ஒரு நல்ல செல்வ நிலை அடைகிறார். அப்படி இல்லாத பட்சத்தில் அவருடைய தந்தையார் அல்லது அவருடைய வம்சாவளியிலோ செல்வங்களை அதிகமாக சேர்க்கப்பட்டு அதன் வழியாக அவர் ஆனந்தத்தை அடைகிறார். ஸோ அந்த வகையில் ஏராளமான செல்வங்களை அவரை எளிதாக தேடி வரக்கூடிய ஒரு லக்ஷ்மி அம்சம் லக்ஷ்மி தேவனுடைய அருள் என்பது அவங்களுக்கு கிடைக்கிறது. இந்த ராசிக்கார கட்டி உழைப்புகள் புத்திசாலிகள் மற்றும் அதிருஷ்டசாலிகள்னு சொல்லணும். எப்படி இருந்தாலும் ஒரு அதாவது எலிமெண்ட் ஆஃப் லக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு எவ்ரி ஒன். அதனால தான் மனிதனோட வாழ்க்கையில் எல்லாரும் முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் எல்லாத்துக்கும் முயற்சி என்பது வெற்றி அடைகிறது இல்லை. இது காரணம் அந்த லக்ஷ்மியோட அம்சம் வந்து அவங்களுக்கு குறைவாக இருக்குதுன்றது நம்ம கருதாகிறது. அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது ஒரு அதிருஷ்டசாலிகளை ஒரு நம்ம ஒரு முதிரை பதிக்கக்கூடிய ஒரு தன்மை என்பது ரிஷபராசி நண்பர்களில் இருக்குது. காரணம் என்றால் சந்திரனுடைய உச்சம் பெற்ற ராசி. ஸோ சந்திரனுடைய உச்சம் பெற்ற ராசி என்னும்போது பப்ளிக் தொடர்புகளில் வந்து மக்களுடைய தொடர்புகளில் வந்து எளிதாக அவங்க வந்து ஒரு ஈர்ப்பாகக்கூடிய ஒரு லக்ஷ்மி அருள் என்பது அவங்களுக்கு கிடைக்கிறது. அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது இவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைகிறார்கள். லக்ஷ்மியின் அருளால் அவர்களுக்கு வந்து பணம் பற்றாக்குறை என்பது ஏற்படுறது இல்லை. அதே நேரத்தில் அவங்களுக்கு லக்ஷ்மி அம்சம் அதிகமாக இருக்கிறதுனால அருள் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க எந்த தொழில் தொட்டாலும் அந்த தொழிலை எதிர்பாராத ஒரு எளிதான பண வசதிகள் பெறதுக்கு உண்டாகின அனைத்து வகையான வாய்ப்பினைகள் அவங்களுக்கு எளிதாக அவர்களை தேடி வருகிறது. அடுத்து நம்ம எடுத்துக்கொண்டால் மிதுனராசி நண்பர்களுக்கு, மிதுனராசிக்காரர்கள் மிகுந்த அதிர்ஷ்டசாலிகள். இவர்களுக்கு லக்ஷ்மியின் அருளால் செல்வம் பல மடங்கு பெருகுகிறது. காரணம் அவருடைய மூலதனம் என்பதே மூலை என்பது தான். அதாவது புதனுடைய கூடிய ராசிகள் புத்தி சாத்துரியம் வாக்சாத்துரியம் மூலை அதாவது ஒரு
அறிவாற்றல் மூலமாக, அறிவு நிலைகள் மூலமாக அவங்க தனத்தை தேடுகிறார்கள். அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியும் மரியாதை தானாக கிடைக்கிறது. காரணம் என்றால், ராசி கூட நீங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த ராசிக்கு வந்து இயற்கையாகவே சுக்கரனுடைய யோகம் என்பது அம்சமாக இருக்கிறது. அப்போ லக்ஷ்மி தேவனுடைய அருள். ஸோ அப்போ அந்த ராசிக்கு வந்து ஒரு கரெக்டான இடத்துல போய் வந்து சுக்கரன் உட்கார்ந்துருக்கிறாருன்னா அவங்களுக்கு அந்த லக்ஷ்மி தேவன அருள் வந்து எளிதாக கிடைக்கிறது என்பது உறுதியாகிறது. அடுத்து அதிர்ஷ்டக்காரர்கள் யார் என்று பார்த்தால், சிம்மராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் அடிக்கிறது. சிம்மராசி அன்பர்கள் வந்து அதிர்ஷ்டசாலிகளாக பிறந்தவர்கள். இவர்களுக்கு எப்போதுமே பணத்துக்கு பற்றாக்குறை இருக்காது. இவர்கள் தங்கள முழு வாழ்க்கையும் சௌகரியமாக சகல வசதிகளோடு கழிக்கிறார்கள். இவர்களிடம் அதிகமாக பணப்புழக்கம் இருக்கும். இதை தாராளமாக செலவிடுவார்கள். அவர்கள் தங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை அமைத்து கொள்வதோடு அவரை சார்ந்தவர்களை கூட மிக சந்தோஷமாக மிகவும் கவனித்துக் கொள்கிறார்கள். காரணம் என்றால், சிம்மராசி அன்பர்களுக்கு வந்து ராசிநாதன் ஆகிய சூரிய பகவான் வந்து நவகிரகங்களில் தலைமை நாயகனாக போற்றப்படுகிறார். சூரியன் என்றால் ஒரு வெளிச்சம், அற்புதமான ஒரு வெளிச்சத்தை தரக்கூடியது. ஆக அவங்களுடைய வாழ்க்கையில் இயற்கையாகவே ஒரு லக்ஷ்மி தேவனுடைய அருள் பிரகாசம் என்பது கிளியராக இருக்கிறது. அந்த வகையில் அவங்க செய்யும் தொழிலும் மிகப்பெரிய கடின உழைப்போட முன்னுக்கு வர்றது என்பது, அல்ல தந்தை வழியாக சொத்துக்கள் பெருகி நல்ல ஒரு நிலைக்கு வர்றது என்பது உறுதியாக நடந்து கொள்கிறது. அந்த வகையில் ஒரு இயற்கையான ஒரு அதிர்ஷ்ட அமைப்புகள் கொண்டவர்களோ அன்னை லட்சுமி தேவியின் அருளை எளிதாக பெற்றக்கூடியவர்களாக சிம்மராசி அன்பர்கள் அமைகிறார்கள். அடுத்து நாம் அதிர்ஷ்டக்காரர்களை எடுத்துக்கொண்டால், துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை என்பது மிக சாரஸ்யமாக ஒரு அதிர்ஷ்டமான வாழ்க்கையாக அமைந்து விடுகிறது. காரணம், அவங்களுடைய ஆளுமை என்பது கவர்ச்சியானது. சுக்கிரனுடைய ஒரு அருள் இருக்கிறதுனால மக்கள் அவர்களால் எளிதாக ஏற்கப்படுகிறார்கள். இந்த மக்கள் எப்போதும் விலை உயர்ந்த பொருட்களை அதாவது விரும்புகிறார்கள், ஆடம்பர வாழ்க்கை அனுபவிக்கிறார்கள். துலாம் ராசிக்கு ராசிநாதன் சுக்கரனாக இருக்கிறதுனால அவங்க எது தொட்டாலும் சிறப்பான முறையில் உள்ளது எளிதாக பணத்தை பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் என்பதை அவங்க கதவை தட்டுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆடம்பர சுகுசான வாழ்க்கை வந்து அவங்களுக்கு இயற்கையாகவே தேடி வருகிறது. ஆக அன்னை லட்சுமி தேவன் அருளால் அவருடைய வாழ்க்கையில் அபரிமிதமான செல்வம் சகல வசதிகளை எளிதாக பெறுகிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில் மிகவும் வெற்றிகரமான வாழ்க்கையாக அவங்களுக்கு அமைகிறது. அவங்க எது தொட்டாலும் எது செய்தாலும் ஒரு சிறப்பு அல்லது ஒரு ஆளுமை கொண்டதாக இருக்கிறது. ஆக லட்சுமி தேவன் அருளோடு அந்த காரியங்களை கூட வெற்றி அடைந்து ஒரு சிறப்பான சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தோடு லக்ஷ்மி அம்சமாக அவங்களுடைய வாழ்க்கை வந்து எல்லா வகையான சகல சௌபாகியங்களோட சந்தோஷம் வாழக்கூடிய அளவுக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு அன்னை மகாலட்சுமியின் அருள் என்பது எளிதாக கிடைக்கிறது. அடுத்து அதிர்ஷ்டக்காரர்கள் நாம் எடுத்துக்கொண்டால், மீனராசிக்காரர்களுக்கு பொதுவாக செல்வந்தர்களாக இருப்பார்கள். இந்த மக்கள் தங்களுடைய கடின உழைப்பின் அடிப்படையில் வெற்றியை பெறுகிறார்கள். அன்னை லக்ஷ்மி தேவியின் அருள் வந்து அவர்களிடம் அன்பாக இருக்கிறது. அவர்கள் அதிர்ஷ்டத்தின் ஆதரவை பெறுகிறார்கள். ஒரு மனிதன் என்னதான் முயற்சி பண்ணாலும் அதிர்ஷ்டத்தினுடைய ஆதரவு இல்லை என்றால் அவரால் வந்து வாழ்க்கையில் வந்து அவை எளிதாக ஜெயிக்க முடியாது. ஆக லக்ஷ்மி தேவன் அருளை எளிதாக பெறக்கூடிய ஒரு ராசியனை எடுத்துக்கொண்டால் அது மீனராசியாக இருக்கிறது. காரணம், சுக்கர பகவானுக்கு உச்ச ராசியாக திகழக்கூடியது. எனவே அவர்களை காணும் கனவுகளை இப்போதும் நிறைவேறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஒரு நிறைந்த தனலாபத்தை தரக்கூடிய யோக நிலை என்பது சுக்கர பகவான் அருளால் கிடைக்கிறது. காரணம் என்றால், முயற்சிகளின் வழியாக அவங்க கடின உழைப்புகளாக அல்லது முன்னோர்கள் வழியாக செய்த புண்ணியத்தின் விளைவாக மீனராசி அன்பர்களுக்கு வந்து தந்தை வழியாக அல்லது பூர்வீக வழியாக சொத்துக்களை தேடி வந்து அல்லது அவங்களுடைய சுய முயற்சிகள் மூலமாக வெற்றி அடைந்து அன்னை லக்ஷ்மி தேவனோட அருளோட பிரகாசமாக வாழ்கிறார்கள். ஆக மேற்கூறிய ஐந்து ராசிகளில் பிறந்தவங்க வந்து பிறக்கும்போது இயற்கையாக லக்ஷ்மி தேவனுடைய அருளோடு அவங்க பிறக்கிறதுனால ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டம் அவங்களுக்கு தேடி வருகிறது. ஏன்னா திருவள்ளுவர் சொன்னது போலே, அருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அதாவது பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்றது போலே, அந்த பொருள் இல்லாத மனிதன் அந்த பூவுலகத்தில் எப்படி துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறான்றது அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் தினந்தோறும் பார்த்துக்கிட்டே வராங்க. ஸோ லக்ஷ்மி தேவனோட அருள் என்பது அவ்வளவு எளிதாக நமக்கு கிடைக்கக்கூடியது. இயற்கையாக இந்த ராசிகர்களுக்கு வந்து எளிதாக கிடைக்கிறது. அப்படி இல்லாவிட்டாலும் மற்றவர்கள் இந்த லக்ஷ்மி தேவனுடைய அருளுக்காக என்னென்ன வழிகள் தேடி நாம் வந்து செல்ல வேண்டும் என்றது மனதில் கருதல் கொண்டு இந்த பதினை நான் முடித்துக் கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து. 12 ராசிகள் லக்ஷ்மி ஓலத்தோடு சந்தோஷமாக வாழ்க, வளமுடன் வாழ்க. சர்வேஜனா சுகினோ பவந்து. சுகி பவந்து.